வணக்கம், வெல்கம் டு பாண்டிச்சேரி விலாகர். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு நான் வெஜிடேரியன் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா, பொரிச்ச கறி. இதை வந்து எண்ணெய் கறின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே யம்மியாக இருக்கும். வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரொம்ப குழப்பி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கிறது. சண்டேன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கறி வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக இருக்கும். இந்த ரெசிபிக்காக நான் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை 4 ஸ்ட்ரிப்பு. இதில் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன். அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதனால் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா இன்னுமே கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் சின்ன வெங்காயம் கிடச்சிருந்தா டெஃபினட்டாக அதை போடுங்க. அதில் 10-15 போட்டுக்கலாம். இதே மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம கழுவி வச்சுருந்த மட்டன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி 5-6 விசில் வரைக்கும் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும், ஏன்னா இது பேரே பொரிச்ச கறி, எண்ணெய் கறின்றதுனால ஆயில் தேவைப்படுது அதிகமாக. அதில் வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ரெசிபியிலே ரொம்ப டாமினேட்டிங் டேஸ்ட்டாக இருக்க போது. அதனால் அதை கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வேக வச்சுருந்த அந்த மட்டனை இதில் ஆட் பண்ண போகிறோம். மட்டனை அதோடய தண்ணியோடவே நம்ம இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மட்டனெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி கொதிச்சு அதை வந்து இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் இவாப்ரேட் ஆகிட்டு மட்டன் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம பொரிச்சு கறி, அதாவது எண்ணெய் கறி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரமாக நாம் முடிச்சிட்டோம். நமக்கு குக்கரில் நம்ம கறியை வேக வைக்கிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே நம்ம இந்த எண்ணெய் கறியை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெய் கறியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு என்னுடைய நன்றிகள். வணக்கம்.